நண்பர்களுக்கு வணக்கம். நான் டி எஃப் சோழன். சரி, உதயநிதி அவர்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கிடைக்குமா அல்லது துணை முதலமைச்சர் பதவி கிடைக்குமா? அதாவது திமுக தரப்பிலிருந்து நிறைய பேரும் அமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, காங்கிரஸில் இருந்தும் கூட்டணி கட்சிகள் இருந்தும் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் திமுக காரங்க உதயநிதி அவர்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும்னு சொல்லலை? அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. இரண்டாவது, எல்லோரும் அமைச்சர் பதவியும் துணை முதலமைச்சர் பதவியும் கொடுக்கணும்னு சொல்லும்போது ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைக்கிறார் அதையும் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? சரி, ஒருவேளை அமைச்சர் பதவி கொடுத்தா உதயநிதி அவர்களுக்கு என்னதான் அமைச்சர் பதவி கொடுப்பாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதனால் மொத்தத்தையும் விரிவாக பேசலாம். அதுக்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை தெரிவிங்க. நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சர் பதவியோ முதலமைச்சர் பதவியோ இப்போ கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஆனால் திமுக குடும்பத்தில் இருக்கின்ற முக்கிய உறுப்பினர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க, தயவு செய்து உதயநிதி அவர்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுங்க, நீங்கள் முதல் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கலனா கூட பரவாயில்ல, நீங்கள் அமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களாம். எது கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்களாம். உங்களுடைய உடல்நிலை நல்லாவே தெரியும் எங்களுக்கு. அப்படி இருக்கும்பொழுது எல்லாவற்றையும் நீங்கள் தூக்கி சுமக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதாவது அரசாங்க ரீதியான விஷயங்களையும் கவனிக்கிறீங்க, பொதுக்கூட்டங்களுக்கும் போய் பேசுகிறீங்க, மக்கள் நல பணிகளை துவங்க வைப்பதற்காக நேரடியாகவும் போகிறீங்க, அதோடு சார்ந்து மதம் சார்ந்த விழாக்கள், அரசு சார்ந்த விழாக்கள், அரசாங்க ஊழியர்கள் சார்ந்த விழாக்கள் என்று எல்லாத்துக்கும் பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அதை தாண்டி அரசாங்கம் தொடர்பாக ஆய்வு நடத்த வேண்டிய நிலையிலும் இருக்கிறீங்க. இப்படி கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் ஓய்வெடுப்பதே கிடையாது. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது கூட சரி, மக்கள் நல பணியை செஞ்சீங்க, ஆனால் இந்த மாதிரி ஓய்வில்லாமல் எப்பவுமே செஞ்சது கிடையாது. தயவு செய்து உங்கள் துறையில் இது எது முக்கியம், இது எது பரவாயில்ல, உதயநிதி கொடுத்தா சரியாக இருக்கும் என்று சொல்லி உங்களுடைய வேலை பளுவை குறைக்கின்ற விதமாக உதயநிதி அவர்களுக்கு வந்து தயவு செய்து அமைச்சர் பதவி கொடுத்து உங்களுடைய பொறுப்புகளில் பாதி அவருக்கு கொடுங்க அப்படின்னு வீட்டிலிருந்து பெரிய நெருக்கடி வருதான். ஆனால் நம்ம முதலமைச்சர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதைக்கு உதயநிதிக்கு வந்து எந்த பதவியும் கொடுக்க வேணாம், அவர் சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்கட்டும், மக்கள் மத்தியில் அவருக்கு நல்ல ஒரு ஈர்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, நல்லா வேலையெல்லாம் பார்க்குறாரு, இல்லைன்னு சொல்லலை. இந்த நகராட்சி தேர்தல் முடியட்டும், நகராட்சி தேர்தல் முடிந்ததும் அவருக்கு உரிய பதவி தேடி வரும் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் சொன்னாராம். அதனை தாண்டி கட்சி நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் வெளியிலிருந்து வருகின்ற குரல்களை வந்து நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. கூட்டணியிலிருந்து உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு பேசுவாங்க, அதெல்லாம் வேற ஒரு நோக்கத்துக்காக பேசப்படுகிறது. அதனால் கட்சிக்குள்ள உதயநிதி அவர்களை பற்றி என்னென்ன பேசுகிறாங்க என்பதை பற்றி எல்லாம் உடனடியாக விளக்கம் அளிங்க அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறைக்கும் நம்ம முதல்வர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா கட்டளை இட்டிருக்காராம். அதன்படி திமுகவில் இருக்கிறவங்க எல்லோருமே வந்து உதயநிதி அவர்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்களாம். ஒருபடி மேலே போய் இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒன்றிணைந்தால் கூட உதயநிதிக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க போல இருக்குது. எப்போ கொடுப்பாங்க என்னன்னு தெரியலே. ஐஏஎஸ் அதிகாரிகள் பேசுகின்ற பொழுது இந்த நேரத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து, அதாவது இந்த வயசில் அவர் மேயராகவும் இருந்துட்டார், அமைச்சராகவும் இருந்துட்டார். ஆனால் இன்றைக்கி உதயநிதி அவர்கள் வந்து சாதாரண எம்எல்ஏவாக தான் இருக்கிறாரு. முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வயதெல்லாம் கணக்கிட்டு பார்த்து அமைச்சர் பதவி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரைக்கும் இன்றைக்கி பேசிக்கிறாங்களாம். அதனால் இன்றைக்கி உதயநிதி அவர்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்தாக வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் இருக்கார். சரி, அப்படி இருக்கிற இந்த தருணத்தில் அவருக்கு என்ன பதவி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கின்ற பொழுது ஊரக உள்ளாட்சித்துறையை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாராம். அதாவது ஊரக உள்ளாட்சித்துறை என்கின்ற போது கே நேர் அவர்கிட்ட இருக்குது, அவர் சீனியர் மினிஸ்டர், அவர்கிட்ட இருந்து பிடுங்கி உதயநிதிக்கு அவருக்கு கொடுத்தா அது மிகப்பெரிய தப்பாயிடும். சரி, நகர்ப்புற உள்ளாட்சி என்று சொல்லுகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா பெரிய நன்கிட்ட இருக்கிறது, அமைச்சர் வந்து இவ்வளோ தூரம் பணியாற்றிட்டாரு, அவர்கிட்ட இருந்து பிடுங்கி இந்த நகர்ப்புற உள்ளாட்சியை கொடுத்தோம்னா அதுவும் சிக்கல் வரும். இப்போது முதலமைச்சர் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மொத்தமே உள்ளாட்சித்துறை என்று ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து அவை இரண்டும் நம்ம உதயநிதி அவருக்கு கொடுத்தாதான் அது ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கும். ஆரம்பத்திலேயே வந்து பெரிய பொறுப்பை ஹேண்டில் பண்ணாதான் அவர் முதலமைச்சர் ஆகின்ற பொழுது அவருக்கு தெளிவு பிறக்கும், குழப்பம் ஏற்படாது, பதட்டம் இருக்காது, பயம் இருக்காது. அதனால் ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி ரெண்டுத்தையும் இந்த பெரியண்ணன் மற்றும் கே என் நேரு அவங்ககிட்ட இருக்கின்ற பொறுப்பை எல்லாம் எடுத்து உதயநிதிக்கு தரலாம் என்று யோசனை பண்ணுறாராம். சரி, கே என் நேரு அவர்களுக்கு இப்போ இருக்கின்ற அமைச்சர் பதவியை எடுத்துட்டா
அது பெரிய பிரச்சனையாகுமே. ஏனென்று கேட்டீங்கன்னா, ஏற்கனவே வந்து கே நேர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஊரக உள்ளாட்சித்துறை என்பதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைத்து மதிப்பிட்டு தான் எங்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்துருக்காங்க. கட்சிக்காக எவ்வளவோ நாங்கள் வந்து உழைச்சிருக்கிறோம், உள்ளாட்சித்துறை என்று ஒரே துறையாக கொடுத்துருந்தா நாங்கள் என்ன நிர்வகிக்க மாட்டோமா? அதை ரெண்டாக பிரித்து ரெண்டு அமைச்சர் கொடுத்துருக்காரு என்ற அதிருப்தியிலே ஏற்கனவே இருக்காராம். இப்போ அமைச்சர் பதவியும் எடுத்துட்டா அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்ற ஒரு நிலை இருக்கின்ற பொழுது, நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு துறையை ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்காராம். என்னன்னு கேட்டீங்கன்னா, விளையாட்டு இளைஞர் மேம்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர். இந்த துறையை வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாராம். இந்த துறை பற்றி தமிழக மக்களுக்கு பெருசாக எதுவும் தெரியாது. இரண்டாவது, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இன்னும் இளைஞர்கள் யாரும் புதுசாக கட்சிக்குள்ளே சேரலையாம். அதுவே வந்து திமுகவுக்கு பெரிய பின்னடைவாக இருக்குதாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு இளைஞராக இருப்பதனால இளைஞர் மேம்பாடு விளையாட்டு மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சராக போட்டுட்டோம்னா அதில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கினா அதன் மூலமாக இளைஞர்கள் நிறைய பேர் வந்து கட்சியில் சேருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். நிறைய இடத்துல விளையாட்டு திட்டங்கள் அமைப்பதும், அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு போகிறாங்க இல்லையா, அவங்கள ஊரக விளையாட்டு போட்டி என்று அழைத்து ஒரு போட்டி நடத்தி அதன் மூலமாக திமுகக்குள்ள இளைஞர்களும் கொண்டு வரலாம். அது திரைப்படத்தில் இருக்கின்ற நடிகர் என்ற அடிப்படையிலும் இப்போ அமைச்சர் என்ற அடிப்படையிலும் நிறைய பேரும் உதயநிதியை நெருங்கி வருவாங்க, அதன் மூலமாக திமுக இளைஞர் கையில் போகும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாராம். இந்த துறை பெரும்பான்மையாக யாருக்கும் தெரியாத காரணத்தினால் ஏதாவது தவறு நடந்தால் கூட பிரச்சனை இருக்காது. இரண்டாவது, இது ஒரு சின்ன துறையாக இருப்பதனால அதை நிர்வகிப்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஆகையினால் இந்த துறையிலிருந்து அடியிலிருந்து முனை வரைக்கும் கற்றுக்கிட்டோம். அதற்கு பிறகு இந்த ஆட்சி, அதாவது இந்த 5 ஆண்டு காலம் முடிவடைவதற்குள்ளாக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சித்துறை அமைச்சராக கொடுத்துடலாம். ஆனால் சில உடன்பிறப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் மேயராக்குங்க, மேயராக்கினா தான் அவர் வந்து உண்மையாகவே நம்ம அரசியலை புரிந்து கொள்வதற்கு நல்லா இருக்கும். சென்னை என்பது ஒரு இந்தியா போன்று எல்லா மொழி, எல்லா கலாச்சாரம், எல்லா பண்பாட்டு வழக்கம் கொண்ட மக்கள் கூடியிருக்கின்ற ஒரு பகுதி சென்னை தான், ரொம்ப பெருசு. இதை கையாண்டார்னா நிச்சயமாக தமிழகத்தை ஆள்வதற்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் உதயநிதி அவர்களை வந்து சென்னை மேயர் ஆக்குவதில் எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்களாம். இன்னொரு தரப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது சீனியர் மினிஸ்டர்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அமைச்சராக வேணுமானாலும் கொடுத்துட்டு போங்க, தப்பு கிடையாது, ஆனால் நீங்கள் துணை முதலமைச்சர் என்று பேசுவதெல்லாம் சரி கிடையாது, இன்னும் கட்சி குடும்ப ஆதிக்கத்தின் கீழ் இன்னும் போயிடுச்சு என்று சொல்லிட்டு நிறைய பேரும் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எங்களால் எதிர்கொள்ளவே முடியாது, அதனால் அது தவறான முடிவு, ஒருபோதும் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்காதீங்க, இல்லை அமைச்சர் என்ற கேட்டகரியில் இருந்து மேயர் சொல்கிறீங்க பாருங்க, முதல்வர் ஐயாவே அதான் ஆசைப்படுறாராம், அங்கே கொடுத்துருங்க, எந்த பிரச்சனையும் வராது, யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, அவரே பட்ஜெட் போட்டுக்குவார், சென்னை வாழ் மக்களுடைய பேரன்பை பெறட்டும், அதற்கு பிறகு உங்களை மாதிரியே வந்து கட்சி பொறுப்புக்கு வாற்றோம், உயர் பொறுப்புக்கு, அதற்கு பிறகு முதலமைச்சராக வாற்றோம், என்ன தப்பாக போயிடப்போகுது அப்படின்னு சீனியர் மினிஸ்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்களாம். முதல்வர் ஐயா இன்னொரு திட்டமும் வச்சுருக்காராம். சீனியர் மினிஸ்டரை எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணாமல், ஜூனியர் இப்போ புதுசாக வந்திருக்காங்க பாருங்கள், அந்த துறையில் இருக்கிற பிரச்சனையை அத்தனையும் உதயநிதி அவர்கள் கவனிக்கட்டும் அப்படின்ற ஒரு திட்டம் வச்சுருக்காராம். அதனால் அவருக்கு குறிப்பாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிந்த பிறகு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. அதன்படி பார்க்கின்ற பொழுது இப்போ புதுசாக இளவட்டத்தில் ஜூனியர் மினிஸ்டராக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க துறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் தான் கண்ட்ரோல் பண்ண போகிறாரு. எந்தெந்த திட்டங்கள் அவங்களுக்காக கொடுக்கப்பட போகுது, அவங்க எப்படி நிர்வகிக்கிறாங்க, அவங்க அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துகிறாங்க என்று முதலமைச்சர் போன்றே இன்றைக்கி ஜூனியர் மினிஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுகின்ற இடத்துக்கு உதயநிதி அவர்கள் போக போகிறாரு. இதுதான் முதல்வர் ஐயா அவர்களுடைய அடுத்த கட்ட திட்டமாக இருக்கிறது. அதனால் இது துணை முதலமைச்சருக்கு இணையான ஒரு பொறுப்பு மாதிரி தான். ஆகையினால முதல்வர் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன் வேலையை இரண்டாக பிரித்து பங்கிட்டு கொள்வதற்கு ஒரு விதத்தில் சம்மதம் சொல்லியிருக்கின்றார் என்றுதான் பொருளாகிறது. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆசையும் நிறைவேறுகிறது, கட்சிக்காரர்களுடைய ஆசையும் நிறைவேறுகிறது, கூட்டணி கட்சிக்காரர்களுடைய ஆசையும் நிறைவேறுகிறது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அமைச்சர் கனவும் நிறைவேறுகிறது. மொத்தத்தில் எல்லோருடைய கனவையும் நிறைவேற்றும் விதமாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முடிந்த பிறகு உரிய நடவடிக்கை முதலமைச்சரையா எடுப்பார் என்று சொல்கிறாங்க. அப்போது கட்சியில் ஆண்டாண்டு காலமாக உழைக்கின்ற அடிமட்ட தொண்டனுக்கு ஐயோ நம்ம கேள்வி கேட்கக்கூடாதோ? நன்றி நண்பர்களே.